ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிரியேட் நியூ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டோட்டல் ஃபோட்டோ வந்து ஒரு 12 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைட் வாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா இந்த கான்ட்ராஸ்டோலும் இந்த சாச்சுரேஷன் அது ரெண்டுமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவை அளவுக்கு லைட்டாக நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ போது இருக்குது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சிங்க. அது மாதிரி சாச்சுரேஷன் அது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்படி கிளாங்க. இது வந்து நான் அப்ளை டு ஆல் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபோட்டோக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து பேக்ரவுண்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போகும் லேயர் பிடிக்கும் மீடியா பிடிக்கும். அதோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படி பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு கட் ஆஃப் நான் கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இதில் பார்த்தோன்னா இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்க. எப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா இந்த க்ரோம் கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கீ கிளண்டுக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலர் கொடுத்துங்க. அது ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த க்ரீன் கலர் ரெட் கலர் இதெல்லாம் 0.5 டிக் கொடுத்து ஏன் கொடுத்துங்க. அது ரிமூவ் ஆகிடும். அதை பிறகு டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பாருங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போகும் அது லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இதில் பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீன் நின்று முடிகிறது வந்து ஃபோட்டோ வந்து கட் பண்ணிங்க. ஓகே, இதோட முடிவு நினைக்கிறேன் வச்சுங்க. அதோட வச்சுட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வாங்க. டெஸ்டாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரிமிட் கொடுத்து கட் பண்ணிங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து சூப்பராக வச்சு டிக் கொடுத்துங்க. அதை முடிச்சுட்டு அந்த ரைட் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா அது ரெண்டு முடிவு வச்சுட்டு ஓகே இதோட முடியுது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டெஸ்டாக கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிங்க. அவ்வளோதான், டிக் கொடுதுங்க. அப்படின்ட்டு அந்த ரெண்டு முடிவத்தில் வந்து ஃபோட்டோ வந்து கட் பண்ண வேண்டியதான். ஓகே, இதோட முடியுது. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சீதை கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து அவ்வளோதான், டிக் கொடுதுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் எண்ட்லேயும் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணி அது ரெண்டு முடிவத்தில் வந்து ஃபோட்டோ வந்து கட் பண்ணிங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி அடுத்தது ஃபோட்டோ ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகே, லாஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சரி கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து டூரேஷன் வந்து கட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தினா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஆர்வம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண பிறகு பேக் வந்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு வாங்க. இந்த கலர் ஃபில்டருக்கு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துங்க 01 இந்த பிளாக் அவுட் கலர் வந்து கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலர் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டிக் கொடு. பேக் வந்துங்க. பேக் ஸ்டாப் பண்ணிங்க. நம்ம வந்து இந்த பேக் அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிங்க. லேயர் பிடிக்கும் மீடியா பிடிக்கும். ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஸ்டாப் பண்ணிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கட் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் ஸ்விஃப்ட் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளம்புனா இந்த க்ரோம் க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீக்கெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்து இரவு கொடுத்துங்க. அது ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனவருக்கு லைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த 15 பார்த்திங்களா அது லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 55 வச்சுங்க. அவ்வளோதான், வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. டிக் இன்ஸ்டா பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோன்னா இந்த ரைட் மேலே பாருங்கள் ஆர்வம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோம்னா சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க. அது கொடுத்த பிறகு பேக் வந்துங்க.
பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு கிரேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் தான் 960 அந்த ரேஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஜாட் பண்ணிங்க, பிளாக்கில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, தேடி சேர்ந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ரெடி பார்த்தோன்னா இந்த ரேட் சைடும் கட் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இதை பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிங்க. ரெடி பார்த்தோன்னா இந்த ரேட்ஸ் மேலே பாருங்கள் ஸ்பிளிட் டிஸ்க்னு வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா இந்த க்ரோப் க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கே கலண்டுக்கு வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. மற்ற இந்த ப்ளூ கலரும் ரெட் கலர் ஜீரோ பண்ண வச்சுட்டு டிக் கொடுத்து எனபிள் கொடுங்க. ரிமான பிறகு லைட் யூஸ் பண்ணிங்க. இந்த 15 முதல் லைட் யூஸ் பண்ணிங்க. அதுமாதிரி மேலே 28 முதல் அது லைட் யூஸ் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் வச்சுட்டு டிக் கொடுத்து பேக் வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ண முடியுங்களா அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு அந்த ஸ்க்ரீனில் சென்டரில் வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் வாங்க. அந்த த்ரீ டாட்டுக்கு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துங்க. பேக் ரொம்ப டிக் கொடுத்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பர். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. வீடியோ கிளிக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஓகே அவ்வளோதான். டிக் கொடுதுங்க. டிக் நெக்ஸ்ட் பண்ணிங்க. நம்ம வந்து லிடிஷியல் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு லைட்டாக ஜூம் பண்ணி அப்படி கீழே இறக்கி வச்சுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ரைஸ் வாங்க. அப்படியே கீழே வந்தோன்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோன்னா ஸ்க்ரீன் கொடுதுங்க. கொடுத்த போய் டிக் கொடுதுங்க. டிக் நெக்ஸ்ட் பண்ணிங்க. வந்து ஃபைனல் லவ் டெம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நியம்பும் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. அப்படியே ரைஸ் வாங்க. இந்த கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுதுங்க. கொடுத்த பிறகு இந்த ரைட் மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த பெல்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கூட்டு போய் டிக் கொடுத்துங்க. ஓகே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சூப்பர் டைட் பண்ணிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒன் சைடு ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஓகே இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தோம்னா இந்த ரைட்ஸ் மேலே பாருங்கள் ஆர்வம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த சேவ் சாங் கொடுத்துங்க. அது கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடையில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. பை பாய்.